அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அருமையான தொழில் வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சொல்லக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரவேற்பு வந்து தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். இந்த தொழில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஃப்ளெக்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கடையில் ஒரு முன்னாடி வைக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் போர்டில் இருந்து, ஒரு கல்யாணத்தில் வைக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் போர்டில் இருந்து, ஒரு கட்சி கூட்டமாக இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் போர்டில் இருந்து நிறைய விதமான நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் போர்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ளெக்ஸ் போர்டு தான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ஏதாவது கல்வி தகுதி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி உங்களுக்கு தேவை அந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் பேசிக்காக உங்களுக்கு கொஞ்சமாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், கொஞ்சமாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸோட லாபம் எவ்வளவு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நான் சொல்லக்கூடியதான் வந்து உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு உங்களுக்கு மினிமம் 100,000 ரூபா வரைக்கும் லாபம் தரக்கூடிய தொழில் தான் இந்த தொழில். இதை விட அதிகமாக கூட லாபம் கிடைக்கும், இருந்தாலும் மினிமம் 100,000 ரூபா வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த தொழிலில் கிடைக்கும். நீங்கள் நல்ல முறையில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சரி, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன் அனுபவம் இருக்கணும். முன் அனுபவம்னா இது மாதிரி ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் வந்து பண்ணக்கூடிய நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் போயிட்டு அவங்க எப்படி வந்து ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் வந்து நீங்கள் அந்த கடையில் போயிட்டு கற்றுக்கிடணும். கற்றுக்கிறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா கற்றுக்கணும் அவசியம் கிடையாது, சும்மா சாதாரணமாக போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டாலே போதும். இதில் ஒரு சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாது, அப்போ நான் இந்த பிஸ்னஸை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா கொடுத்து கூட நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து தாராளமாக பண்ணலாம். மாதத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே நார்மலாகவே நல்லாவே சம்பாதிக்கலாம். இருந்தாலும் இந்த தொழிலை நீங்களே எடுத்து பண்ண போகிறீங்க, எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சால் போதாது, அடோப் ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சமாக நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இந்த அடோப் ஃபோட்டோஷாப் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுனாலே இந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே கண்டிப்பாக ஒரு நல்ல மெயினான ஏரியாவில் வந்து கடையை பிடிங்க. கடையை பிடிச்சிட்டு நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள், ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் வைங்க, அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுங்க, அப்படி வந்து நாங்கள் கடை வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அதிகமான லாபம் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மூலதனமே என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் மிஷின் தான். இந்த ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேட்டில் வந்து கிடைக்குது. இந்த மிஷின் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,00,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 15,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த மிஷின் இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு சாதாரணமாக இனிஷியல் ஸ்டேஜில் முதல்ல நீங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு 10,00,000 ரூபாய்க்கு மிஷின் வாங்கினா கூட போதும். இந்த பிஸ்னஸோட முக்கியமான ஒரு ட்ராபேக், அதாவது என்னென்னா ஒரு என்ன சொல்லலாம், ரொம்ப வந்து ஒரு ட்ராபேக், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து இந்த பிஸ்னஸில் ஒரு குறைபாடே என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வாங்குறது தான். மிஷின் பார்த்தீங்கன்னாலே 10,00,000 ரூபாய்கிட்ட வரும். அதனால் நிறைய பேர் வந்து யோசிக்க வேணாம், எதுக்கு நம்ம 10,00,000 ரூபா கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்னது நஷ்டத்தில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். 10,00,000 ரூபா நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 10,00,000 ரூபாயை 1 வருஷத்துக்குள்ளே எடுத்துடலாம். அதனால் தொழில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தொழிலை பற்றி நிறைய அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் தொழில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தொழில் நீங்கள் உண்மையிலே இந்த தொழில் நல்லா எடுத்து பண்ணீங்கன்னா உண்மையிலே நல்ல வெற்றிகரமான ஆளாக வந்து நீங்கள் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பண்ணக்கூடிய அந்த ஷீட்டு தேவைப்படும். நம்ம ஃப்ளெக்ஸ் போர்டில் வைக்கக்கூடிய ஷீட்டு இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு இருக்கும். அடுத்து பிரிண்டிங் பண்ணக்கூடிய இங்கு உங்களுக்கு தேவைப்படும். அவ்வளோதான் இந்த பிஸ்னஸில் தேவைப்படக்கூடியது. முக்கியமாக மிஷின் தேவை. மிஷின் பார்த்தீங்கன்னா 10,00,000 ரூபாய் வரைக்கும் வரும்.
இந்த 10 லட்சரூபா அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்புக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறதுக்கு மொத்தம் என்ன சேர்த்தீங்கன்னா ஒரு 12 லட்சரூபா வர வரும். 12 லட்சரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வராது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இந்த பிஸ்னஸில் வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் போர்டு வந்து எல்லா விஷயத்துக்கும் ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறாங்க. ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த கடையை வந்து நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்கனாலே ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டாக வந்து வைக்கிறாங்க. ஒரு சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு கூட ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து அந்த ஃப்ளெக்ஸ் போர்டை செய்யக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-3,000 தான் இருக்கும். ஆனால் அவங்க 15,000 ரூபாய் வரை சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 25,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஆர்டர் வருதுன்னா 25,000 ரூபாய் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். கேட்ட காசை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம், காது குத்து, அது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் துக்கமான நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கட்சி கூட்டங்கள்லாம் இருக்கும், அந்த கட்சி கூட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடைக்கு தேவையான ஃப்ளெக்ஸ் போர்டு, எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணனாலும் சரி தான், ஃப்ளெக்ஸ் போர்டு இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் இன்றைய காலகட்டத்தில் வந்து பண்ணவே முடியாது. அதனால் இந்த தொழில் ஒரு நல்ல தொழில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லலாம். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லட்சரூபாய்க்கு ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 1.5 லட்சரூபா வந்து உங்களுக்கு லாபம் தான் வந்து கிடைக்கும். அதனால் இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு, இல்லை நல்லா தொழில் தெரிஞ்ச ஆளை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த தொழில் வந்து அருமையாக வந்து கை கொடுக்கும் இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பெயிண்டிங்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது, ஃப்ளெக்ஸ் போர்டு தான் வந்து வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தொழிலை வந்து நீங்கள் நம்பி உள்ளுக்குள்ளே இறங்கலாம். நல்ல தொழில் வாய்ப்பு வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப 100க்கு 100 வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் வாழ்க, உங்கள் விஜய். நன்றி.